புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தௌஃபிக். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தெற்கு அந்தமான் அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. புயலாக வலுப்பெற்று ஆந்திரா ஒரிசா இடையே கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் வரும் நாட்களில் மழையின் தாக்கம் குறையும். மீனவர்கள் அடுத்த 3 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. பெரும்பாக்கம் பள்ளிக்கரணை உள்ளிட்ட சென்னை புறநகர் பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீர் அத்தியாவசிய தேவைகளுக்கு கடும் சிரமத்திற்கு ஆளாகும் மக்கள். திருச்சியில் வீடுகளை சூழ்ந்த வெள்ளநீர் 3 நாட்களாகியும் வடியாததால் மக்கள் கடும் பாதிப்பு. மதுரை குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீர் தேங்கி நிற்கும் தண்ணீரில் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் வருவதால் மக்கள் அச்சம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்ததால் நோய் தொற்று பரவும் அபாயம். உடனடியாக தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை. திருத்தணி அடுத்த பொன்னாங்குளம் தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் 20 மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுக்கும் மக்கள். சேலம் ஓமலூர் பகுதியில் தரமற்ற விதைகளால் நிலக்கடலை செடிகளில் வளர்ச்சி பாதிப்பு. அதிக மகசூலுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என வேளாண் துறை தகவல். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகளை பார்க்கலாம். இந்தியாவில் ஒரு விவசாய குடும்பத்தின் மாத வருமானம் 10,218 ரூபாய் என மத்திய வேளாண் அமைச்சகம் மக்களவையில் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் புயல், நிலச்சரிவு, மேகவெடிப்பு உள்ளிட்ட காரணங்களால் 50 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் நாடு முழுவதும் 2002 பேர் இயற்கை சீற்றங்களால் உயிரிழந்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 142 அடியை எட்டியது. அனைத்து மாநில அரசுகளும் தங்கள் மாநிலத்தில் மருத்துவ வசதிகளை வலுப்படுத்த வேண்டுமென மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் அறிவுறுத்தியுள்ளார். கால்பந்து வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதுகளில் ஒன்றான பாலன்டி ஓர் விருதை 7வது முறையாக அர்ஜென்டினா வீரர் லயோனல் மெஸ்ஸி வென்றார். ஸ்புட்னிக் தடுப்பூசி ஒமிக்ரான் வைரசுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் என ரஷ்ய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகள் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. காங்கோ நாட்டில் புலம்பெயர்ந்தோர் தங்கியிருந்த முகாம் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 22 பேர் உயிரிழந்தனர். வங்காளதேசத்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தெற்கு அந்தமான் அருகே உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெற்று ஆந்திரா ஒரிசா இடையே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.
இதன் காரணமாக மீனவர்கள் அந்த பகுதிக்கு அடுத்த 3 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, தெற்கு தாய்லாந்து மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது இன்று மாலை தெற்கு அந்தமான் கடற்பகுதிக்கு நகரக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் 2ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதனை அடுத்த 24 மணி நேரத்தில் மத்திய வங்கக்கடல் பகுதியில் புயலாக வலுப்பெறக்கூடும். வரும் 4ஆம் தேதி வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடற்பகுதியை நெருங்கக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நாளை அந்தமான் கடற்பகுதி மற்றும் அந்தமான் தீவு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு அடுத்த 3-4 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். விட்டுவிட்டு பெய்த கனமழையின் காரணமாக சென்னையின் புறநகர் பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் சூழ்ந்துள்ள மழைநீர் இன்னும் வடியாமல் உள்ளது. குறிப்பாக எழில் நகர் 8 அடுக்கு குடியிருப்புகளில் இருந்து பார்த்தால் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை முழங்கால் அளவு நீர் உள்ளது. இதனால் கிட்டத்தட்ட அங்கு வசிக்கும் சுமார் 1 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதியில் ஏராளமான தினக்கூலிகள் வசிக்கும் சூழலில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அன்றாட பணிகளுக்கு செல்ல முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பால் மளிகை போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூட இப்பகுதி மக்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு முழங்கால் அளவு மழைநீரில் பிரதான சாலைக்கு நடந்து சென்று வர வேண்டியுள்ளது. 4 நாட்களாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் செல்போன்களில் சார்ஜ் இல்லாமல் அவசர தேவைக்கு கூட யாரையும் தொடர்பு கொள்ள முடியாமல் உள்ளனர். அரசு சார்பில் வழங்கப்படும் உணவும் சரியான நேரத்திற்கு கிடைப்பதில்லை என குற்றம் சாட்டும் இப்பகுதிவாசிகள் உடனடியாக நகராட்சி நிர்வாகம் மழைநீரை அகற்ற போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கின்றனர். சென்னை அடுத்த பள்ளிக்கரணை மேற்கு அண்ணாநகரில் 6வது, 7வது, 8வது, 9வது தெருவிலும் சாய்பாலாஜி நகரில் 1வது, 2வது, 3வது பிரதான சாலை உள்ளிட்ட 6 தெருக்களிலும் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் பொதுமக்கள் மழைநீரில் நடந்து சென்று அத்தியாவசிய பொருட்களை வாங்கிச் செல்லும் நிலை உள்ளது. மேடவாக்கத்திலிருந்து சோழிங்கநல்லூர் செல்லும் பெரும்பாக்கம் பிரதான சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வெள்ளம் போல் நீர் ஓடியதால் அங்கு போக்குவரத்திற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டது. திருச்சியில் 700 வீடுகளை சூழ்ந்துள்ள வெள்ள நீர் 3 நாட்களாகியும் வடியாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. ஆறுகளில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் உய்யக்குண்டான், அரியாறு, கோரையாற்று கரையோர பகுதியில் உள்ளவர்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். தாழ்வான பகுதிகளான செல்வநகர், லிங்கநகர் பகுதியில் மழைநீர் வடியாததால் மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். மேல பாண்டமங்கலம், அரவானூரில் சில பகுதிகள் தீவு போல காட்சியளிக்கின்றன. வீடுகளை சுற்றி 20 நாட்களுக்கும் மேலாக வெள்ள நீர் இருப்பதால் உடனடியாக தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வந்து ஒரே தண்ணி நாலு நாள மழை பெஞ்சிட்டே இருக்கு. இங்க அமைச்சர்லாம் வந்து பாத்திருக்காங்க, ஆனாலும் இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி தண்ணி வந்தது இல்ல. 25 வருஷங்களில் இப்பதான் மொதல் இவ்வளவு தண்ணி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தை இதுவரை நான் பார்த்ததே இல்ல. ஏகப்பட்ட பயிர் நெல் சாகுபடி, வாழை சாகுபடி பண்ணிருக்கேன். வாழைப்பெல்லாம் தண்ணியில முழுகியெல்லாம் வாழையெல்லாம் பழுத்து போய் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கு. அதே போல நெல் பயிர் வந்து 3வது தடவை முழுகுனால விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறும், அந்த தண்ணீரை வடிகிறதுக்கு உண்டான பாசன வரிகள் வசதி ஏற்படுத்தி தருமாறும் உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். 1000க்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்ததால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ள நிவாரணம் போதுமானதாக இல்லை எனவும், ஏக்கருக்கு 30,000 ரூபாய் தர வேண்டும் எனவும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. விவசாய நிலங்களை பார்த்தீங்கன்னா இதோட 3வது முறையாக இங்கே மூழ்கி இருக்குது. ஏறத்தால இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பாண்டமங்கலம், மருதண்டாக்குறிச்சி, சாத்தனூர், அதே போல் ஆலாவந்தானூர், இந்த பகுதியில் விவசாய நிலங்கள் 1000க்கணக்கான ஏக்கர் நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்ட நெல், வாழை எல்லாம் கடந்த 1 வார காலமாக தண்ணி நின்றுட்டு இருக்குது. இதனால் பயிர் அழுகி விவசாயிகளுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்குது.
அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மறுபடியாக கணக்கெடுத்து உரிய இழப்பீடு வாங்கணும். இப்போ தமிழக முதல்வர்கள் அறிவித்திருக்கின்ற இழப்பீடு என்பது போதுமானதல்ல. ஏறத்தாழ எங்களுக்கு ஏக்கருக்கு 30,000 வழங்கக்கூடிய அளவுக்கு அந்த இழப்பீடு வழங்கணும். நாங்கள் மறு சாகுபடி செய்யணும். ஏன்னா மூணு தரம் முழுகினால இந்த பயிர் இனிமேல் எங்களுக்கு தேராது. அதனால் நாங்கள் மறுபடியும் அழிச்சிட்டு நட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறனால எங்களுக்கு கூடுதலான இழப்பீடு தொகை வழங்கணும். திருச்சி மாநகரில் தொடர் மழை பெய்யவில்லை என்றாலும் ஆறுகள் மற்றும் கிளை வாய்க்கால்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரை வைக்கம் பெரியார் நகர் பகுதியில் வீடுகளை சூழ்ந்துள்ள மழைநீரால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். கரிசல்குளம் கண்மாய் அருகே அமைந்துள்ள பகுதியில் கனமழை காரணமாக கரிசல்குளம் கண்மாய் நீர்வரத்து கால்வாயிலிருந்து வரும் தண்ணீர் ஊருக்குள் புகுந்துள்ளதால் சுமார் 300-க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. தேங்கி நிற்கும் தண்ணீரில் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் வருவதால் மிகுந்த அச்சத்துடன் வாழ்வதாக வேதனை தெரிவிக்கும் இப்பகுதி மக்கள் கடந்த 30 ஆண்டுகாலமாக இதே நிலை தொடர்வதாகவும் நிரந்தர தீர்வு ஏற்படுத்தும் விதமாக வடிகால் வசதி ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணீர் 10 நாளா கிடக்கு. வருஷம் வருஷம் இதே பஞ்சாயத்து தான். வீட்டுக்கு முன்னாடி வீடு உடஞ்சு கம்மா உடஞ்சு. வீட்டுக்குள்ளனா தண்ணி தான். வீட்டில் தண்ணி கிடக்கு. யார்கிட்ட வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு போகிறதோட சரி, வெளில வர்றப்போ தான் வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு வந்து பார்க்க மாட்டுறாங்க. யார்கிட்ட மீது சொன்னோம்னா, நீங்கள் ஏன் கம்மாக்கரையில் குடியிருக்கீங்க, ரோட்டு மேலே வந்து குடியிருங்க, கம்மாக்கரை இருந்தால் தண்ணி வரத்தான் செய்யும். வீடு கொடுத்த இடத்துல தான் நாங்கள் இருக்க முடியும். வேறு இடத்துல எங்கே போய் இருக்க முடியும்? விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் மரவர் பெருங்குடி அருகே உப்போடை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. உப்போடை ஆற்றின் தரைப்பாலத்திற்கு மேல் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் தும்மு சின்னம்பட்டி, காணாவிளக்கு, பந்தல்குடி, கொப்பு சித்தம்பட்டி ஆகிய ஊர்களுக்கு செல்லும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எச்சரிக்கையை மீறி காட்டாற்று வெள்ளத்தின் ஆபத்தை உணராத பொதுமக்கள் சிலர் பாலத்தை கடந்து செல்கின்றனர். இதனால் வெள்ளத்தில் அடுத்துச் செல்லப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அப்பகுதியில் தரைப்பாலத்திற்கு மாற்றாக உடனடியாக மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருத்தணி அடுத்த பொன்னாங்குளம் தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் 20-க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காவேரிப்பாக்கம் கொசஸ்தலை ஆற்றிலிருந்து வரும் வெள்ள நீரால் திருத்தணி அடுத்த திருவாளாங்காடு ஒன்றியத்திற்குட்பட்ட பொன்னாங்குளம் கிராமத்தில் உள்ள தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் பாகசாலை, சின்னமண்டலி, களாம்பாக்கம் உள்ளிட்ட 20-க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக 20 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள தரைப்பாலத்தில் குழந்தைகள், பெண்கள் என குடும்பத்துடன் குளிப்பதும் செல்ஃபி எடுப்பதும், சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் விளையாடியும் வருகின்றனர். எனவே உயிரிழப்பு ஏற்படும் முன்பே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தரமற்ற விதைகளால் நிலக்கடலை செடிகளில் வளர்ச்சி பாதிப்பு. ஆரணி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு. கட்டிட இடிபாடுகளில் சிக்கியவர்கள் மீட்பு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தின் சில பகுதிகளில் கனமழையால் தங்களது வீடுகளை சூழ்ந்துள்ள மழைநீரை அகற்றக்கோரி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் மவுளிவாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட தனலட்சுமி நகர், மகாலட்சுமி நகர், பொன்னியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 15 நாட்களாக மழைநீர் தேங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் மவுளிவாக்கம் மாங்காடு செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த மாங்காடு போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை கலைத்துவிட்டனர். அத்தியாவசிய தேவைகளான பால், மளிகை, சிலிண்டர் உள்ளிட்ட பொருட்களை வாங்க கட்டைகளை படகாக வடிவமைத்து பயன்படுத்தி அதில் சென்று வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து அப்பகுதி மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து வட்டாட்சியர் தமிழரசனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். கடலூர் மாவட்டத்தில் பெய்த வரலாறு காணாத மழையால் 1000-க்கணக்கான குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. இந்நிலையில் தேங்கியுள்ள மழைநீர் அகற்றப்படாததால் கடலூர் பன்ருட்டி சாலை, KN பேட்டையில் குடியிருப்பு வாசிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
திண்டுக்கல் அருகே ராமையன்பட்டியில் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீரை வெளியேற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ள ராமையன்பட்டியில் 350 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கிராமம் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்து வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதுவரை தங்களை அரசு அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளவில்லை என்றும் உடனடியாக தண்ணீரை வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மழைநீர் வந்து ரோட்ல இருந்து அந்த மழைநீர் எல்லாம் சேர்ந்து வந்து இங்க தேங்கி அதிகமான தண்ணி நிக்குது. இது போக வழி இல்ல. பூச்சி பள்ளி பூரா எல்லாமே வீட்டுக்குள்ள வருது. பிள்ளைங்க படுக்கவே பயப்படுதுங்க. ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கு. குடிநீர் வந்து குழாயே வந்து சுத்தமா மூடிருச்சு. தண்ணி எங்களால பிடிக்கவே முடியல. எங்களால எதுவுமே பண்ண முடியல. இந்த தண்ணியை வந்து தயவுசெய்து வெளியேற்றி விட்டுருங்க. விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஓடை தூர்வாரப்படாததால் சாலையில் கழிவுநீர் தேங்கியுள்ளது. மாவட்டத்தில் உள்ள வத்திராயிருப்பு பகுதியில் உள்ள அழகர் மகன் ஓடையில் செடிகள் மற்றும் குப்பைகள் நிறைந்து அடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மழைநீர் தேங்கி தற்போது சாலையில் ஓடுவதால் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்கள் மிகுந்த சிரமத்துடன் கழிவு நீரில் நடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் இதற்கு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் எனவும் அழகர் மகன் ஓடையை தூர்வார வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆத்தூர் அருகே கனமழை காரணமாக அழுகும் நிலையில் உள்ள மரவள்ளி கிழங்கால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் ஆத்தூர், கிங்கவல்லி, அம்மம்பாளையம், மஞ்சினி சுற்றுவட்டார பகுதிகளில் 1000 மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட மரவள்ளி கிழங்குகள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஓராண்டு பயிரான மரவள்ளி கிழங்கை அறுவடை நாட்களுக்கு முன்னதாகவே அறுவடை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் விரக்தி அடைந்துள்ளனர். ஏக்கருக்கு 20 வரை மகசூல் கிடைக்கும் நிலையில் தற்போது சரிபாதியாக குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஓமலூர் வட்டாரத்தில் 1000 ஏக்கரில் நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் தரமற்ற விதைகளால் செடிகள் வளர்ச்சி இல்லாமல் இருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஓமலூர் வட்டாரத்தில் மட்டும் மானாவாரி உட்பட சுமார் 1500 ஏக்கர் பரப்பளவில் நடப்பாண்டு நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது செடிகள் வளர்ந்து வரும் நிலையில் நச்சுவாயனூர், பஞ்சுகாளிப்பட்டி, ஊ மாடமங்கலம், திண்டமங்கலம், பெரியேரிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் நிலக்கடலை தோட்டங்களில் செடிகளில் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது. முளைப்பு திறன் குறைந்த விதைகளால் நிலக்கடலை செடிகள் வளர்ச்சி குன்றியுள்ளதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் விதைகளை விற்பனை செய்த விதை விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து ஓமலூர் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் கேட்டபோது பாதிக்கப்பட்ட நிலக்கடலை தோட்டங்களை ஆய்வு செய்து செடிகள் வளர்ச்சிக்கும் அதிக மகசூலுக்கும் தேவையான உதவிகளை விவசாயிகளுக்கு செய்து கொடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். ஆரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பெரும்பேடு குப்பம் பகுதியில் உடைந்த கரையை பொதுப்பணித்துறையினர் சீரமைத்த நிலையில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்கனவே உடைந்த கரைகள், மணல் மூட்டைகள், சவுக்கு கட்டைகளால் சீரமைக்கப்பட்ட நிலையில் பிச்சாட்டூர் அணையில் நீர்த்திறப்பு அதிகரித்துள்ளதால் ஆரணி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பெரும்பேடு குப்பத்தில் மணல் மூட்டைகள் மற்றும் சவுக்கு கட்டைகள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் 500 பரப்பளவிலான நெற்பயிர்கள் முழுவதுமாக நீரில் மூழ்கியுள்ளன. மாவட்டத்தில் 8750 ஹெக்டேர் நெற்பயிர் வெள்ளத்தால் மூழ்கிய நிலையில் மீஞ்சூர் பகுதிகளில் மட்டும் 5000 ஹெக்டேர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் வெள்ளத்தில் நீரில் மூழ்கியுள்ளன. நீர்வரத்து குறைந்தால் மட்டுமே உடைந்த கரைகளை சீரமைக்கும் பணியை செய்ய முடியும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டையில் பிரபல ஜவுளிக்கடை இயங்கி வந்த பழைய 2 கட்டடத்தை இடிக்கும்போது எதிர்பாராத விதமாக இடிந்து விழுந்த விபத்தில் இடிபாடுகளுக்குள் சிக்கிய ஒரு பெண் உள்ளிட்ட 10 கட்டட தொழிலாளர்களை தீயணைப்புத்துறையினர் மீட்டனர். மீட்கப்பட்ட 10 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உரிய அனுமதியின்றி கட்டடத்தை இடித்த உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருக்கழுக்குன்றம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சங்கு தீர்த்த குளம் நிரம்பியுள்ளது.
செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் நகரப்பகுதியில் வேதகிரீஸ்வரர் மலைக்கோயில் மற்றும் தாழக்கோயில் அமைந்துள்ளது. தாழக்கோயிலின் சந்நிதி தெருவில் 12 ஏக்கர் பரப்பளவில் பிரசித்தி பெற்ற சங்கு தீர்த்த குளம் அமைந்துள்ளது. இக்குளத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கு பிறப்பதால் சங்கு தீர்த்த குளம் என பெயர் பெற்றுள்ளது. மேற்கண்ட குளம் தொடர் கனமழை காரணமாக நிரம்பியது. இதனால் தெற்கு பகுதியில் உள்ள ருத்ராங்கோயில் கால்வாயில் உபரிநீர் வெளியேறி வருகிறது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே ராயப்பன்பட்டி மலையடிவாரத்தில் சண்முகா நதி அணை அமைந்துள்ளது. அணை மூலம் ஆனைமலையான்பட்டி, அப்பிப்பட்டி, கன்னிசேர்வைப்பட்டி, சின்ன ஓவுலாபுரம், ஓடைப்பட்டி உள்ளிட்ட பல கிராமங்களில் உள்ள 1400 ஏக்கர் பரப்பளவிலான விவசாய விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அணையில் தேங்கும் நீர் கிணறுகளின் நிலத்தடி நீர்மட்டம் உயர வகை செய்கிறது. மேகமழையில் கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து மறுகால் பாய்கிறது. தற்பொழுது அணையிலிருந்து வினாடிக்கு 14.47 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் கும்பக்கரை அருவியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் வட்டக்கானல், கொடைக்கானல் உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கும்பக்கரை அருவியில் மீண்டும் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கும்பக்கரை அருவிக்குள் உள்ள கண்மாய்கள் அனைத்தும் ஏற்கனவே நீர் நிறைந்து வழிந்து வருவதால் கும்பக்கரை அருவியில் வரும் நீர் அப்படியே பாம்பாற்றில் சென்று வராக நதி ஆற்றில் கலந்து வருகிறது. கூவம் ஆற்றில் சட்டவிரோதமாக கொட்டப்படும் கழிவுநீர், மோட்டார் மூலமாக வெளியேற்றப்படும் மழைநீர், 6வது நாளாக மீன்பிடிக்க செல்லாத வேதாரண்ய மீனவர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே எம் ரெட்டியப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியை சூழ்ந்த மழைநீரால் மாணவர்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து குளம் போல் பள்ளி மாறி உள்ளதால் நீரில் நடந்து சென்று மாணவர்கள் வகுப்பறைக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது என மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு, மலேரியா உள்ளிட்ட நோய்கள் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் போர்க்கால அடிப்படையில் மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரவாயல் அருகே கூவம் ஆற்றில் சட்டவிரோதமாக டேங்கர் லாரி மூலம் கொட்டப்படும் கழிவுநீர் வீடுகளுக்குள் புகுந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கூவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இந்நிலையில் அடையாளம்பட்டு மதுரவாயில் சுற்று வட்டாரத்தில் டேங்கர் லாரி மூலம் சேகரிக்கப்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லாமல் நேரடியாக கூவம் ஆற்றில் கொட்டப்பட்டு வருகிறது. இதனால் ஆற்றங்கரையோடு வீடுகளுக்குள் வெள்ள நீருடன் சேர்ந்து கழிவுநீரும் புகுந்து வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே மழை நீரில் தத்தளித்து வரும் தாங்கள் தற்போது கழிவுநீர் கலந்த நீரோடு சிரமப்பட்டு வருவதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மழை நின்ற பிறகு வெள்ளம் தானாக வடிய வடிகால் வசதி இல்லாததால் மோட்டார் மூலமாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றன. கடலூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு வரலாறு காணாத மழைப்பொழிவை பெற்று கடல் போல காட்சியளித்த நிலையில் 1000கணக்கான வீடுகளை தண்ணீர் சூழ்ந்து மக்களை தவிப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் மழை விட்டும் வெள்ளம் வடியாததால் நகரத்தின் பல பகுதிகளில் ராட்சத மோட்டார் மூலமாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தானாக வடிய வேண்டிய வெள்ளநீர் சரியான வழி இல்லாததாலும் வடிகால் வாய்க்கால் அமைக்காததாலும் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நிற்பதாக அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே முறையான திட்டமிடல் நகரமாக கடலூர் மாநகரத்தை மாற்ற வேண்டும், மாவட்டம் முழுவதும் முறையான வடிகால் வாய்க்கால்கள் அமைக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். மயிலாடுதுறை திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோவிலில் தேங்கியுள்ள நீரை அகற்றுவதில் கோவில் நிர்வாகத்தினர் தீவிரமடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருக்கடையூரில் அமிர்த கடேஸ்வரர் ஆலயம் உள்ளது. இந்த கோவிலில் வருடத்தின் 365 நாட்களும் திருமணம், 60 மற்றும் 80 திருமணங்கள், ஆயுஷ் ஹோமங்கள் என நாள்தோறும் திருமணங்களும் ஹோமங்களும் நடைபெறும் ஒரே ஸ்தலமாகும். இதனால் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் 1000கணக்கானோர் வந்து செல்வது வழக்கம்.
தொடர் கனமழையால் இந்த கோவிலின் குளம் நிரம்பியதால் தண்ணீர் செல்ல வழியின்றி கோவில் உட்பிரகாரத்திலும் வெளிப்பிரகாரத்திலும் புகுந்தது. இதனால் இன்று இரண்டாவது நாளாக கோவிலில் திருமணம் செய்து கொள்வதற்காக வந்த தம்பதியினர், உறவினர்கள், பக்தர்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். இதனையடுத்து கோவில் நிர்வாகத்தினர் இரண்டாவது நாளாக 3 ராட்சத மின் மோட்டார்களை கொண்டு உட்புகுந்த மழை வெள்ள நீரை வெளியேற்றி வருகின்றனர். வேதாரண்யம் பகுதியில் பலத்த காற்று தொடர்ந்து வீசுவதால் 6வது நாளாக மீன்பிடிக்க செல்லாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் தொடர்ந்து பலத்த காற்று வீசி வருகிறது. காற்றழுத்த தாழ்வு நிலை மற்றும் கனமழை காரணமாக கடந்த 25ஆம் தேதி முதல் மீன்வளத்துறை எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் உள்ளனர். இதனால் கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம் உள்ளிட்ட 15 கிராமங்களைச் சேர்ந்த 5,000 மீனவர்கள், 800 மேற்பட்டவர்கள் தங்கள் பைபர் படகுகளை கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். எனவே தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு நாளொன்றுக்கு 25 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடல் சீற்றத்தால மழை தண்ணியால யாரும் கடலுக்கு போகல. ஒரு 4-5 நாளாவே தொழில் இல்லாத அளவுக்கு எல்லாம் மீனவர்களோட வாழ்வாதாரமே பாதிச்சு ஒரு 5,000 மீனவர்கள் எந்த தொழிலும் இல்லாத அளவுக்கு வீட்டில் இருக்கிறாங்க. போட்லாம் பாதுகாப்பாக அரசு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்து அதுக்கு பொருளாதாரத்துக்கு உதவி பண்ணுமாறு மிக பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். அரியலூர் மாவட்டத்தில் செங்குந்தபுரம் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த கனமழையால் அங்குள்ள கீழ் அண்டை ஏரிக்கு நீர்வரத்து அதிகமாக இருந்தது. இதனால் ஏரி நிரம்பி அருகில் உள்ள அரசு பள்ளியை சூழ்ந்தது. இதனால் பள்ளி வளாகத்தை சுற்றியும் பள்ளி வகுப்பறையிலும் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் பள்ளி நிர்வாகம் விடுமுறை அறிவித்துள்ளது. இதையடுத்து அதிகாரிகள் தற்போது தண்ணீரை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். செய்யாறு அருகே பெருங்களத்தூர் ஊராட்சியின் பெரிய ஏரியில் தண்டரை கால்வாய் கரை உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே உள்ள பெருங்களத்தூர் ஊராட்சியில் பொதுப்பணித்துறையின் பராமரிப்பில் ஏரி ஒன்று உள்ளது. இந்த ஏரியானது அதன் முழு கொள்ளளவை எட்டி 35 ஆண்டுகள் ஆவதாக கூறும் அந்த பகுதி விவசாயிகள் ஏரியின் இடையே செல்லும் தண்டரை கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதால் பல வருடங்களாக மழைக்காலங்களில் ஏரிக்கு வரும் மழைநீர் வீணாவதாக கூறுகின்றனர். மழைக்காலங்களில் கால்வாய் கரையின் மண் சரிந்து பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பல வருடங்களாக நீடித்து வரும் பிரச்சினை குறித்து பல முறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று அந்த பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மழைக்காலங்களில் ஆங்காங்கே மணல் மூட்டைகளை போட்டு தற்காலிகமாக சரி செய்வதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் இனியாவது மழைநீரை சேமிக்கும் வகையில் நிரந்தர தீர்வுகான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட கதிர்வேல் நகர், பிரையண்ட் நகர், தூத்துக்குடி, மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, தற்காலிக பழைய பேருந்து நிலையம் என அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது. மக்கள் தங்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு தேங்கி கிடக்கும் மழைநீரை மிகுந்த சிரமத்துடன் கடந்து வருகின்றனர். மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து தேங்கி கிடப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் இது தொடர்கதையாகி வருவதாக குற்றம் சாட்டும் அந்த பகுதி மக்கள் கழிவு நீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் தொடர் மழை காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. காலை 9 மணியளவில் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்ததால் பள்ளி செல்லும் மாணவர்கள், பணிக்கு செல்லும் பொதுமக்கள் பெரிதும் அவதியடைந்தனர். கோவை காந்திபுரம், ரயில் நிலையம், டவுன்ஹால், செல்வபுரம், குனியமுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். கோவையில் தற்போது 4 இடங்களில் பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதால் அந்த வழியே சென்ற வாகன ஓட்டிகள் சேதமடைந்த சாலைகளில் நிதானமாக பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பொதுப்பணித்துறையினருக்கு நன்றி தெரிவிக்கும் விவசாயிகள். ஆற்றில் அடித்து வரப்பட்ட மலைப்பாம்பு, பேரணி செல்லும் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் வீரர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் ஒக்கி புயலில் உயிரிழந்த மீனவர்களின் நினைவு தினம் கடல் வீரர் தினமாக அனுசரிக்கப்பட்டது. 4வது ஆண்டு நினைவு தினமான இன்று
கடலில் மலர் தூவி உயிரிழந்த மீனவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். மேலும் எதிர்காலத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படாமல் தவிர்க்க அரசால் தங்களுக்கு ஆர்டிபோன் வழங்கப்பட வேண்டும் எனவும் கேரளாவைப் போல் கடல் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் போடி ரயில்வே தரைப்பாலத்தில் கனமழையால் மழைநீர் தேங்கியுள்ளது. அதில் அப்பகுதியை கடந்து சென்ற சிலிண்டர் லாரி ஒன்று சிக்கிக் கொண்டது. இதையடுத்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் டிராக்டர் உதவியுடன் அந்த சிலிண்டர் வாகனத்தை மீட்டனர். இதற்கிடையில் அப்பகுதியில் தேங்கியிருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்த அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அருங்கோணம் கிராமத்தில் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியில் கலங்கள் வழியாக உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதியில் கரை உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி வருகிறது. இந்த பகுதியில் ஏற்பட்ட கரை உடைப்பை பொதுப்பணித்துறையினர் துரித நடவடிக்கையால் தண்ணீர் வெளியேற்றத்தை தடுத்து வந்த நிலையில் விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அடுத்த புண்ணியம் பகுதியில் வலையில் சிக்கிய மலைப்பாம்பை பொதுமக்கள் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது கனமழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மலையோரப் பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் குழித்துறை, தாமிரபரணி ஆறு உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் ஆற்று நீரில் அடித்து வரப்பட்ட 6 அடி நீல மலைப்பாம்பு ஒன்று சதி என்பவரது வீட்டின் முன் கட்டப்பட்டிருந்த வலையில் சிக்கியிருந்தது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் வனத்துறை மற்றும் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். பொதுமக்கள் உதவியுடன் மலைப்பாம்பு அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் கொண்டு சென்று விடப்பட்டது. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டரின் 263வது உதய தினத்தை முன்னிட்டு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலான பைக் பேரணியின் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டரில் பைக் பேரணி தொடங்கியது. இந்தியாவில் கொல்கத்தா, ஜாம்நகர், சென்னை மற்றும் செகந்திராபாத் உள்ளிட்ட இடங்களில் இருந்தும் குன்னூர் வெலிங்டனில் உள்ள மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டரை சேர்ந்தவர்களும் பைக் பேரணியாக சென்று வரும் 4ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் கூடுகின்றனர். அந்த நிகழ்வின்போது 1971ஆம் ஆண்டு இந்திய பாகிஸ்தான் போரின்போது உயிரிழந்த தியாகிகள் கௌரவிக்கப்படுகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வடமழை மணக்காடு கிராமத்தில் மழைக்காலத்தையொட்டி ஆடுமாடு உள்ளிட்ட கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஆடுமாடு உள்ளிட்ட 65க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு மருத்துவ சிகிச்சை மற்றும் மாடுகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி மருந்துகள் செலுத்தப்பட்டன. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உலக பெண்கள் மீதான வன்முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பெண்கள் மீதான பாலியல் வன்முறையை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு சார்பாக நடத்தப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் மீதான வழக்குகளை விசாரிக்க பெண்ணிய பார்வை கொண்ட பாலியல் நீதிமன்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மயிலாடுதுறையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பெட்ரோல், டீசல், வாட் வரியை குறைக்காத தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். திருப்பூர் மாநகர் பகுதியில் 42 மற்றும் 43 ஆகிய 2 வார்டுகளில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதிகளில் மழைக்காலங்களில் கூட 15 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே உடனடியாக குடிநீர் விநியோகத்தை முறைப்படுத்த கோரி அவர்கள் குடிநீர் வழங்கல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர்.
2011 இருந்து 2021 வரை உள்ள காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தற்போது மன்னார்குடி துணை ஆட்சியராக இருக்கும் பவானி மீது திருச்சி ஊழல் தடுப்பு பிரிவினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனையடுத்து திருச்சியில் அவருக்கு தொடர்புடைய 3 இடங்களில் திருச்சி லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பெரும்பாண்டி பகுதியில் புதிய குடிநீர் குழாய்களை பதிப்பதற்காக நகராட்சி நிர்வாகம் சிமெண்ட் சாலைகள் மற்றும் சாக்கடை மூடிகளை பெயர்த்து எடுத்தது. இப்பணி முடிவடைந்து பல மாதங்கள் ஆன பின்பும் இச்சாலைகளை முழுமையாக சீரமைக்காததால் இது சம்பந்தமாக நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து சீர் செய்யுமாறு அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகாவிற்குட்பட்ட விளாச்சேரி பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக இருந்த பொது கழிப்பிடத்தை இடித்துவிட்டு தற்போது புதிதாக தண்ணீர் தொட்டி கட்டியுள்ளனர். இந்த நிலையில் தங்கள் பகுதியில் பொது கழிப்பிடம் அமைத்து தர வேண்டும் என்று மதுரை திருப்பரங்குன்றம் ஒன்றிய அலுவலகத்தில் அப்பகுதி மக்கள் மனு அளித்துள்ளனர். மதுரை தமங்கம் அருகே உள்ள முதன்மை கல்வி அலுவலக வளாக சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இதில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு கார் ஒன்று முற்றிலும் சேதமடைந்தது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இதையடுத்து சேதமான சுவற்றை முழுமையாக அகற்றிவிட்டு புதிய சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலகின் அழகிய பகுதிகளை மெய்நிகராக காணும் அனுபவத்தை வழங்க வரும் காட்சிகளுடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது.